போன்ல ஒரு மீம்ஸ் பார்த்தேன். எங்கள் முதல்வர் சொன்ன 1000 ரூபாய் வந்துருச்சு, பிரதமர் சொன்ன 15 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு? மொத்தமாக 29 மாசம் ஆச்சு. தமிழகத்துல 2024 தேர்தலில் 2 விஷயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஒன்னு அமாவாசையை நம்புறாங்க திமுக, இன்னொன்னு பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய் நம்புறாங்க. உண்மை சொல்ல வேண்டும் என்றால், இந்த மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்குறீங்களோ சந்தோஷமா இருந்துங்க. இது ஒரு 6 மாசத்துக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க நான் சொல்றத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. கடந்த 9 ஆண்டுகள் மற்றும் 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கு பாஜக அரசு. எனக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்க நம்பர் ஒன் மாநிலம், முதலமைச்சர் நம்பர் ஒன் கடன் வாங்கல நம்பர் ஒன் பண்ணி வச்சிருக்காரு. நம்பர் ஒன் மாநிலம் கடன் வாங்குவதில் சர்வீசிங் ஆஃப் டெப்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மருத்துவமனையில வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே 3,52,000 ரூபாய் கடனாளியா தான் அந்த குழந்தை பிறக்கிறது. 7 லட்சம் கோடி கடனை கட்டணும் 65 வருஷம். கஜானா திவாலாக போகின்ற அரசு. பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுகவுடைய அமைச்சர்கள் கொள்ளைக்காரர்களாக ரோட்ல நிற்பாங்க. 10,000 ரூபாய் கொடு, 20,000 ரூபாய் கொடு, ஏன்னா 1,000 ரூபாய் நான் கொடுக்கணும். பணம் கிடையாது, பணம் இல்லை, கஜானாவிலே பணம் இல்லை. 12,000 கோடி 16,000 கோடி ஒதுக்கி மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு திமுக அரசு கிட்ட பணம் இல்லை, அந்த அளவு பண்ணி வச்சிருக்காங்க. நாம பிரதமரை பார்த்து என்ன கேட்கிறோம்? இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, புதுசா எந்த வாக்குறுதியா கேட்கிறோமா? நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி காட்டிருக்கீங்களா இல்லையன்னு தானே கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த புதிய கட்டிடத்தில் நடந்த முதல் கூட்டத் தொடர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கான இந்த 33% இடஒதுக்கீடை வெற்றிகரமாக பாராளுமன்றத்தில் 2 MPக்கள் மட்டும்தான் எதிர்த்தார். ராஜ்யசபால எல்லா MPக்களும் ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு அந்த 33% இடஒதுக்கீடு என்பது நம்முடைய காலத்தில் நாம் பார்க்க போகின்றோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவலராக இருந்திருக்கின்றோம், நாங்க தான் கொடுத்தோங்கிறார். அதை பாரு, இந்தியால இதற்கு முன்பு உள்ளாட்சியில பெண்களுக்கு இன்னைக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கு. உள்ளாட்சி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கின்றீர்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று. பணம் கிடையாது, பணம் இல்லை, கஜானாவிலே பணம் இல்லை. 12,000 கோடி 16,000 கோடி ஒதுக்கி மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு திமுக அரசு கிட்ட பணம் இல்லை, அந்த அளவு பண்ணி வச்சிருக்காங்க. சாராயத்திலிருந்து வருமானம் வருவது அவர்களுக்கு. ஆனால் இது பாராளுமன்ற தேர்தல் டிராமாக்கா, இதை வைத்து ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் 15 ஆரம்பிக்கணும். ஆனா 14 நிறைஞ்ச அமாவாசைங்கிறனால அன்னைக்கே பணத்தை கொடுத்துட்டாங்க. நிறைஞ்ச அமாவாசையில பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு இந்த திமுக கூட்டம் சொல்கிறது சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் என்று. ஆனா நம்புறது அமாவாசையை, அமாவாசை அன்னைக்கு பேங்க்ல போட்டா தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக அரசு தன்னுடைய ஊழலை எல்லாம் மறைக்க, குடும்ப ஆட்சி எல்லாம் மறைக்க, மக்களுடைய கோபத்தை எல்லாம் மறைக்க அமாவாசையும் இந்த 1000 ரூபாயும் நம்பி இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், திமுக என்பது தமிழகத்தினுடைய ஒரு வேண்டாத ஒரு கட்சி, தீய சக்தியாக மாறி இருக்கு. நமக்கு அவங்க வேண்டாம். நாம் நினைக்கக்கூடிய அரசியல் திமுகவால் செய்ய முடியாது. குழந்தைகளுக்கான அரசியல், எதிர்காலத்திற்கான அரசியல், வளர்ச்சி அரசியல் திமுக தெரியாது. அவங்க தெரியாது, ஜாதியை வைத்துதான் அரசியல் பண்ணுவாங்க. 2 ஜாதியை தூண்டி விட்டு தான் திமுக எப்பொழுதுமே அரசியல் செய்திருக்கிறது. தென் தமிழகத்துல போனா ஒரு 3 ஜாதியை தூண்டி விடுவாங்க. கொங்கு பகுதிக்கு வரும்பொழுது ஜாதி அரசியல் பண்ணுவாங்க. எங்கே சென்றாலும் கூட ஜாதி அரசியலை வைத்து தான் திமுக ஆட்சி நடக்கும். ஆனா நமக்கு இது வேண்டாம், நமக்கு வளர்ச்சி அரசியல் வேண்டும்.